கீர்த்தி பெருசா மூர்த்தி பெருசாமாங்க. அந்த மாதிரி கடைசியில் பேசுகிறவங்களுக்கு தான் கொஞ்சம் டைம் கிடைக்கும். அது எப்போதும் அது ஒரு விஷயம் பார்த்தீங்களா. சித்தப்பா பாருங்க, எப்போதும் ஒரு மார்க்கண்டையர் சம்பாதிச்சுருப்பா. எவ்வளோ ஸ்டடியாக எவ்வளோ நேரம் போனாலும் அதே எனர்ஜியில் இருக்கார் பாருங்க. அவருக்கு ஒரு கைத்தட்டல் போடுங்க எல்லாரும். கொஞ்சம் அந்த கைத்தட்டல் கொஞ்சம் வேகமாக இருக்கட்டும். இந்த அருமையான மாலை பொழுதிலே மேடையை அலைந்திருக்க கொண்டிருக்கும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, இண்டஸ்ட்ரியெலாம் எங்களுக்கு அந்த காலத்தில் அவ்வளோவா எதுவும் தெரியாது. இப்போ பிரதர் ஹன்ஸ்ராஜ் சாரை பார்த்துருக்கிறதுக்கு அப்புறம் தான் இண்டஸ்ட்ரி போடணும். நாங்கள்லாம் வந்து பில்டிங்லேயே இருந்தோம். அவரோட பேச்சு, அவரோட அணுகுமுறை, அவரோட அஃபெக்ஷன், நாட்டுக்காக எதையுமே செய்யக்கூடியவர். அவரை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாது. அவர் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார். அவர்களை வருக என்று கூறுகிறோம். இஸ் எக்ஸலன்சி ரஷ்யன் கவுன்சிலர் ஜென்ரல், அவர் ஃபார்மர் எக்ஸலன்சி பிள்ளை சார், எங்களுக்கெல்லாம் மூத்தவர், இந்த நாட்டின் தூண் போல் உள்ளவர், தமிழகத்தை ஒரு மேல்நோக்கு பார்வை கொண்டு கூடிய பிடி ஐயா அவர்கள், எங்கள் மாமா தாய் மாமன் ஜெம் கிரானைட் வீரமணி அவர்கள், டாக்டர் பழனி பெரியசாமி அவர்கள், சித்தப்பா சம்பத் அவர்கள், பெரியப்பா விஜி சந்தோஷம் அவர்கள், அடுத்த ஒரு உரையை ஆற்றுவதற்காக ஒரு கலந்து ஆய்வதற்காக வந்து காத்திருக்கும் அருமை அண்ணனவர்கள் அனைவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த காலகட்டத்தில் கோவிட் கண்டிஷன்லாம் இருக்க காலத்தில் தனியாக ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் வேணும் இந்த மாதிரி ஒரு மாநாட்டை நடத்துறதுக்கு. அது சித்தப்பா சம்பத்தால் தான் முடியும், எல்லாருக்கும் அது முடிஞ்சிடாது. அந்த மாதிரி ஒரு திறமையாக உள்ளவங்க. நம்ம எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, சாமி இது அல்லாஹ், இது ஜீசஸ், இது லார்டு முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்ததில்லை. இந்த கோவிடுக்கு அப்புறம்தான் உண்மையான சாமி யாருன்னு சின்ன தொழிலதிபரை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே மேடையில் உட்கார்ந்துருக்குங்க அண்ணாச்சி, நம்ம டாக்டர் பழனி பெரியசாமி, சம்பத்தையா, ஜெயங்கநாயுடு வீரமணி மாமா, புதுச்சேரி தொழிலதிபர், இவங்களெல்லாம் தான் வாலு சாமி. எத்தனை குடும்பம் இவங்களால் பொழைச்சிக்கிட்டு இருக்குங்கிறது நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. இதுதான் கிரேட்டு. இந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் வீட்டில் இருந்து இந்த கோவிட் டயத்தில் லாக்டவுன் வந்துச்சுன்னா யார் யாரெல்லாம் நம்ம சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்க, நாசாலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்கிறத கனெக்ட் பண்ணுங்கள். அந்த கனெக்டிவிட்டி தான் நமக்கு முடியும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், இந்த பேனடமிக் இதை வந்து எப்படி நம்ம தள்ளணும்னா, யார் யாரெல்லாம் வங்கியில், அரசு வங்கியாக இருந்தாலும் சரி தனியார் வங்கி, யார் யாரெல்லாம் லோன் வாங்கியிருக்காங்களோ, ஓடிஆர்னு ஒன்று இருக்குது, பேங்க் கவர்மெண்ட்டும் ஓடிஆர் கொடுத்துருக்கு, பேங்க்கும் அவைலபிள், அதுக்கு கேளுங்க. அதில் நீங்கள் கேட்டு 10 வருஷம் லோன் வாங்கியிருக்கீங்களா, தயவுசெய்து 20 வருஷத்துக்கு பண்ணுங்கள், 5 வருஷத்துக்கு பங்கு, அப்போ தான் நம்ம பொருளாதாரம் மீண்டு பண்ண முடியும். ஒரு தொழில் அதிபரை வந்து எப்போதும் நசுக்கிடக்கூடாது. அந்த தொழிலை முன்போக்கு பாதையில் கொண்டு போனோம் தான் நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். முதல்ல சொன்னாங்க வீரமணி மாமா, என்ன சொன்னாங்க அவங்க லாங் ஸ்பீச்சில், அழகாக சொன்னாங்க, வி ஷுட் நெவர் சபர்டேஜ் த பிஸ்னஸ் கம்யூனிட்டின்னாங்க, வி ஷுட் நெவர் டூ தட், வி ஷுட் என்கரேஜ். அந்த காலத்தில் 30-40 ஆண்டுகளுக்கு முந்தி என்னுடைய ஆண்டி வந்து சீஃப் கமிஷனர் இன்கம் டேக்ஸ் இருந்தாங்க, மிஸ்ஸஸ் ராஜாமணி, சிசிஐடி கண்ட்ரோலிங் தி என்டையர் தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் பாண்டிச்சேரி. அப்போ நான் வந்து ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருப்பேன். அப்போ சொல்லுவாங்க, அபு மாப்பிள்ள இந்த மாதிரி அசசியை சப்பர்டேஜ் பண்ணிடக்கூடாது, அப்படியே பயமூர்த்தி கொண்டு போயிட்டு லேசாக சொல்லிட்டு அவரை என்கரேஜ் பண்ணணும் நிறைய டேக்ஸ் கட்டுறதுக்குன்னு. அப்போ அவர் நிறைய டேக்ஸ் கட்ட முடியும், அவர் தான் சம்பாதிப்பார், கவர்மெண்டால் சம்பாதிக்க முடியாதுமாங்க, இட் இஸ் ட்ரூ. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும், வீட்டில் நீங்கள் சும்மா உட்காந்து நம்ம டிவி பார்க்குற டயத்தில் டிவி பார்த்துட்டு ஒரு 30 நிமிஷம் டெய்லி இன்டர்நெட்டில் கூகுளில் உட்காந்து, நம்ம ஆட்கள்லாம் எங்கெங்கே இருக்காங்க, எங்கெங்கே இருக்காங்க, எஸ் பேங்க்கில் இப்போ வந்து, சாரி சாஃப்ட் பேங்க்னு ஜப்பானில் இருக்குது, இப்போ சமீபத்தில் ஒரு 30 டேஸ்க்கு முந்தி நம்ம தமிழர் தான் வைஸ் பிரசிடென்ட் ஆகியிருக்கார். ஆனால் அந்த லார்ஜஸ்ட் ஏசியன் டெவலப் பேங்க் வந்து சாஃப்ட் பேங்க், எவ்வளோ மில்லியன்ஸ் கணக்கில் ஸ்டார்ட் அப்லாம் கொடுக்குறாங்க. அறிவு திறமை எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ பாருங்கள், சேலத்தில் சரியாக முழுமையாக ஒரு இங்கிலீஷ் பேச தெரியாத பையன், 22 வயசு பையன், ஒரு ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி கண்டுபிடிச்சி அதில் படித்து தமிழ்லேயே படித்து, அவங்க அப்பா வந்து கூலி வேலை செய்கிறாரு, ரஹீம்னு ஒரு பாய் கடையில் பணம் வாங்கிட்டு டெல்லிக்கு போய் அவங்களுடைய ஆர்டிக்கலை காமிச்சு பிரதமரை சந்தித்து, இன்றைக்கி நம்ம நாட்டில் உள்ள பாதுகாப்புத்துறை காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த ட்ரோன் டெக்னாலஜியை 1400 கோடி ரூபா முதலீடில்
குருகாவில் போட்டு கொண்டு ஒரு தமிழ் பையன். அறிவு திறமை எங்க இருக்குன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அதை என்கரேஜ் பண்ணணும். எல்லாருக்கும் எல்லாத்தையும் பகவான் கொடுத்துறது இல்லை, அவங்க அவங்களுக்கு அளந்து கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு நிறைய இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சு பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், பிரமாதமாக வந்துடும். தமிழகம் வந்து ஒரு சிறப்பான ஸ்டேட்டாக வரும், இந்தியாவிலே முதலிடமாக வரப்போகிறதுங்கிறது வந்து எந்த விதமான மாற்றம் கருத்து கிடையாது. அதெல்லாம் யாரால முடியும்? திடீர்னு ஒரு நைட்டில் வந்து கடவுள் வந்து கொடுத்துரும், அதெல்லாம் இல்லை, நம்மளால தான் முடியும். ஒரு சிறு துளியும் பெரு வெள்ளுங்கிற மாதிரி இந்த மாதிரி என்னெல்லாம் ஊக்குவிச்சது யாருன்னா, 40 ஆண்டு காலமாக எனக்கு 60 வயசாகுது, எனக்கு 18 வயசு இருக்கக்குள்ள என்கிட்ட இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு வீரமணி மாமாவுக்கு தெரியும், ஒரு 40 ரூம் இருந்திருக்கும். இப்போ டச்வுட் 4000 ரூம் வச்சுருக்கேன். 4000 ரூமுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி ஸ்டால்வார்ட் தான், இவங்க உழைப்பு, இவங்கள பார்த்து. அது மாதிரி டாக்டர் பழனி பெரியசாமிலாம் ஏர்போர்ட்டில் பார்த்தாலும் சரி, எங்கே மூளை முடுக்கு எங்கே பார்த்துருக்கு, அபு நல்லா இருக்கியா, இந்த பேச்சு, நம்ம திறமை, நம்ம அணுகுமுறை, எங்கும் தமிழ் எதிரும் தமிழ், அதை என்கரேஜ் பண்ணோம். அது மாதிரி நம்மளோட சேர்ந்தவங்க யாராவது கஷ்டப்படுறாங்களா, ஹெல்ப் பண்ணுங்க. யூ ஹெல்ப் வாட் எவர் தி வே யூ கேன். ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியல பணம் காசுல, அட்லீஸ்ட் ஒரு சிரிச்சுட்டு ஃபேமிலி நல்லா இருக்கான்னு கேளுங்க, அதுக்கே நிறைய புண்ணியம் கிடைக்கும். இந்த அருமையான நிகழ்ச்சியில தாய்மார்கள்லாம் நிறைய வந்திருக்கீங்க, நிறைய தொழிலதிபர்கள்லாம் வந்திருக்கீங்க. இது மேலும் மேலும் சிறப்பாக இருந்து நான் கேட்டுக்கிறதுலாம் என்னன்னா, இங்கே மேடையில் உள்ள அந்த தீர்க்க தரிசிகளுக்கு கடவுள் நீண்ட ஆயுளை கொடுத்து தீர்க்கமாயமாக இருந்து நல்ல இந்த நாட்டை, பாரத நாட்டை உலகத்திலேயே தலை சிறந்த நாடாக கொண்டு வரத்துக்கு கொண்டு வரணுன்ட்டுன்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஷார்ட் பீரியடில் 140 கோடி பேருக்கு ஊசி போட்ட முதல் நாடு நம்ம நாடு தான். எங்கே திறமை இருக்கோ அதை நம்ம பாராட்டணும். என்னன்றி கொண்டாருக்கும் உயுண்டாவும் இல்லை, செய்நன்றி கொண்ட மகுக்கு என்று ஐயன் வள்ளுவன் வாக்கு போல, எந்த கட்சி பாடுபாடு இருந்து அரசியல் நோக்கம் இருக்கக்கூடாது. நம்ம உழைப்பே முன்னுக்கு வச்சுட்டு கொண்டு வரணுங்கிறது சொல்லி கொண்டு, ஷார்ட் டைம் இருக்கிறதுனால நிறையா ஸ்பீக்கர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள்லாம் வந்து நல்லா கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் நடத்தி இளைஞர்களை ஊக்குவிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு, அருமையான பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.